பொறியும் நல் தோரா துயமி கேள தேவதி நாதா காவல் பொறியும் நல் தோரா துயமி கேள தேவதி நாதா இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த பிரேமக்களே உங்கள் அனைவருக்கும் விண்ணேற்பு ஆண்டவரின் திருநாள் வாழ்த்துக்கள். ஐந்தாம் நாள் நிலையை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் இந்த நம்ம நாளில் கலந்து கொள்கின்ற அனைத்து மக்களையும் உயிர்த்த ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்து மக்களுக்கு ஆசி வழங்கினார் என்ற வகையில் நாம் இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் விண்ணேறி இந்த உலக மக்களை ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஆசீர்வதித்தலைத்தான் நாம் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் ஒரு சிறப்பான ஒரு வாசகம் என்றே கூறலாம். பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த வாசகத்தில் கிறிஸ்துவ வாழ்வுக்கு தேவையான அனைத்து நல்ல காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முதல் வாசகத்தை முதல் வாசகத்தை இந்த முதல் வசனத்தை மட்டும் எடுத்து மீண்டும் கூற விரும்புகிறேன். யாரும் பயப்பட செய்யாமா இன்றைய முதல் வாசகம் ரோமையர் பவுலடிய ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:17 மட்டும் வாசியுங்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:23 என்னமா ஐயா சதம் வாசிங்க 12:17 தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். நலமென கருதுவதை பற்றியே யோசியுங்கள். இதுதான் இன்றைய வாசகத்தின் மைய கருத்து. கிறிஸ்து கூறிய அனைத்தும் இதில் அடங்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எல்லா மனிதரும் நலமென கருதுவதை பற்றியே நீங்கள் எண்ணுங்கள் என்று கூறும் இந்த பவுலடியாருடைய வாழ்க்கைகள் கிறிஸ்து நமக்கு போதித்தவை அனைத்தையும் நாம் மனத்தில் கொள்ள வேண்டும். மனத்தில் கொள்வது என்றால் மனத்தில் இருத்தி அதை வாழ்ந்து காட்டுதல். மனத்தில் இருத்தி நாம் எதையெல்லாம் மனத்தில் இருக்கின்றோமோ அது நிச்சயமாக நமது வாழ்வில் நிறைவு பெறும் என்பதுதான் நமது நம்பிக்கை. கிறிஸ்துவ வாழ்வின் அனைத்து படிப்பினைகளையும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அதிலும் சிறப்பாக இன்றைய முதல் வசனம் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், எல்லா மனிதருக்கும் நலம் தருபவர்களையே நீங்கள் எண்ணுங்கள். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்பது முதல் படிப்பினை. நமக்கு தெரியும் ஆயின் ஆதி காலத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்து எல்லாவற்றையும் மனிதனுக்கு உட்படுத்தினார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இந்த மனிதனும் தீமையை நோக்கி செல்கின்றான். எடுத்த இடத்திலேயே கடவுளுடைய கட்டளையை மீறுகின்றான். கடவுள் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஆசி வழங்குகின்றார். அதன் பின்னரும் மனிதன் தொடர்ந்து தீமையையே நாடுகின்றார், தீமையை செய்கின்றார்கள். கடைசியில் இறைவன் அவர்களை தண்ணீராக அழிக்கின்றார். அதைத்தான் நாம் நோவா கதையில் நாம் பார்க்கின்றோம். நோவா குடும்பத்தை தவிர அனைத்து மக்களும் அழிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் தீமை மித மிஞ்சி போயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். அந்த தீமையினால் இருந்த மக்கள் அனைவரும் அழிக்கப்படுகிறார்கள். புதிய சந்ததி நோவா வழியாக இந்த உலகில் பிறக்கின்றார்கள். இந்த சந்ததியும் நாள்பட நாள்பட மீண்டும் தீமையை நோக்கி செல்கிறார்கள். கடவுளர்களை நாடுகின்றார்கள். இவ்வாறு பல நாடுகள் அவர்கள் ஈட்டில் அடிமைப்பட்டு மீண்டும் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு வந்து சேரும் இந்த வேளையிலே கடவுளர்களுக்கு மோயிசன் வழியாக கட்டளைகள் கொடுக்கின்றார். இந்த மக்கள் காட்டு மிராண்டிகளாக இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் மோயிசன் கொடுத்த மிக ஒரு மைய கருத்தாக மோயிசன் கொடுத்த சட்டத்தின் மைய கருத்து என்ன நம்ம யாராவது சொல்லுவோம். மோயிசன் கொடுத்த சட்டங்களின் மைய கருத்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அதாவது இந்த இஸ்ராயல் மக்கள் யாராவது ஒருவர் ஒரு தீமை செய்தார், ஒருவருக்கு தீமை செய்தால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது ஊரில் உள்ளவர்கள் இந்த தீமை செய்வதை அடியோடு அழிப்பதோடு மட்டுமல்லாமல் ஊரையே தீக்கிரையாக்கி விடுவார்கள். அப்பொழுது மோயிசன் அவர்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கின்றார். நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கின்றேன், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதற்கு மேல் ஒன்றும் செய்யாதீர்கள். ஒருவன் உனக்கு கண்ணை நோண்டினால் நீ சென்று
அந்த ஆடையோ அந்த ஊரையோ தீ வைத்து அல்லது அனைவருக்கும் தீமை செய்வதை விட்டுவிட்டு அந்த மனிதனுடைய கண்ணை மட்டும் பிடிக்கிவிடு. ஒருவன் ஒரு பல்லை உடைத்தான் என்றால் ஆடையும் தீர்த்து கட்டாமல், மாறாக அவனுடைய பல்லை நீயும் சென்று அதே அளவில் அவனுக்கு தீமை செய்து அதோடு பாட்டிக்கொள். அதற்கு மேல் எதுவும் ஒன்றும் செய்யாதே. இதுதான் இந்த மோயிசன் கொடுத்த சட்டம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பல ஆண்டுகள் கழித்து இயேசு இந்த உலகில் மனிதராக அவதரிக்கின்றார். அவர் புதிய கட்டளையை கொடுக்கின்றார். இது மிகவும் ஒரு கடினமான ஒரு கட்டளை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லிவிடுவதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். மோயிசன் சட்டத்தில் நீங்கள் இதாக படித்திருக்கிறீர்கள். ஆனால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை அவனுக்கு காட்டு. இது இயேசு கொடுத்த புதிய கட்டளை. ஒருவன் உன்னை ஒரு கல் வரை வர கட்டாயப்படுத்தினால் அவனோட இருக்கல் அவன் தொலைவுக்கு அவனோடு செல். ஒருவனுடைய மேலாடையை கேட்டால் அனைத்தையும் கொடுத்து விடு. இது இயேசு தந்த புதிய கட்டளை. இது ஒரு வித்தியாசமான கட்டளை. தீமைக்கு பதில் தீமை என்றில்லாமல் தீமைக்கு பதில் நன்மை செய்யுங்கள். திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லியிருக்கிறார், இன்னா செய்தாரை பொறுத்து அவர் நானும் நன்மையும் செய்துவிட்டார். இயற்கை திருவரும் திருவள்ளுவரும் இயேசுவும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். எப்படி ஒரே கருத்தை கொண்டிருந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இயேசு கொடுத்த கட்டளை முதன்மையான கட்டளை. நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இந்த கட்டளை யாருமே கொடுக்கவில்லை. வள்ளுவர் என்றார், தீமை செய்வோருக்கு நன்மை செய்யுங்கள் என்று கூறினார். ஆனால் நான் அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று கொடுத்தது இயேசு கொடுத்த இந்த புதிய கட்டளை. ஆக தீமைக்கு பதில் தீமை என்றில்லாமல் தீமைக்கு பதில் நன்மை செய்யுங்கள். தீமை செய்ததெல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, உங்கள் எல்லா மனிதருக்கும் நலம் என கருதுவதையே நீங்கள் எண்ணுங்கள். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எது எல்லாருக்கும் நன்மை பயக்கின்றதோ அதை மட்டுமே மனத்தில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மனத்தில் இருக்குதல் என்றால் நாம் எதைகளையெல்லாம் மனத்தில் இருக்கலாம் சொல்லுவோம். நல்ல குறைகள், நல்ல குணங்கள், ஒரு நான்கு குணங்கள் சொல்லுவோம். மனத்தில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணங்கள் நான்கு குணங்கள். எப்பொழுதும் இதை மனத்தில் இருந்து கொண்டால் எல்லாருக்கும் நன்மையான காரியங்கள் நடக்கும். நாலு குணங்கள் நல்ல காரணம், நல்ல குணங்கள். இதை எப்பொழுதும் மனத்தில் வைத்தால் எல்லாருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும். எல்லாருக்கும் நன்மை செய்யலாம். எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அன்பு, யாரும் சொன்னாங்க அன்புன்னு சொன்னாங்க, கரெக்ட். முதல் குணம் அன்பு. இயேசு அதைத்தான் போதித்தார். அன்பு வேற நல்லா இருக்கு, நல்ல குணங்களே. இவையெல்லாம் மனத்தில் இருக்க வேண்டும் என்று பவுலோடியார் இந்த இறை மக்களுக்கு, ரோமியை சார்ந்த இறை மக்களுக்கு முதன்மையான ஒரு கட்டளையாக கொடுக்கின்றார். எல்லாருக்கும் என்னமா? அமைதி. மனத்தில் அமைதி. நீங்கள் அமைதி உள்ளவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் பரிவுள்ளவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் இருங்கள். ஆக இது எல்லாம் ஏறக்குறைய ஒன்றை ஒன்று ஒத்துது. அமைதி, இரக்கம், பொறுமை, தாழ்ச்சி, இவையெல்லாம் ஏறக்குறைய நம்மளது தாழ்ந்த உள்ளத்தை காட்டும் ஒரு நல்ல குணங்கள். வேற ஏதாவது இருக்கலாமா? மன்னிப்பு, வெறியும் மிக மிக முக்கியமான குணங்கள். இந்த மன்னிப்பு, ஒருவரை ஒரு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆக கடவுள் கொடுத்த இந்த எல்லா நல்ல காரியங்களுமே நாம் மனத்தில் இருக்க வேண்டும். மனத்தில் இருப்புதல் என்றால் அதை நாம் நமது வாழ்வில் எப்பொழுதுமே நிலைநிறுத்தி இருந்தால் அதன்படி நிச்சயமாக வாழ முடியும். பல வேளையில் நாம் மனத்தில் எதையுமே நிறுத்துவதில்லை. என்ன காரியங்களை யோசிக்கின்றோம், எப்படி பணம் சம்பாதிப்பது, அது இது என்று நிறைய காரியங்களில் நம்முடைய மனத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். என்ன செய்வது, எப்படி செய்வது, எவ்வளவு எதை செய்தால் எவ்வளவு கிடைக்கும், எதை செய்தால் எவ்வாறு சிறப்பாக இருக்கும் என்று பல காரியங்களை மனத்தில் நாம் வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் இயேசு இந்த கட்டளைகளெல்லாம் மனத்தில் இருக்கும்படி கூறி உங்களுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்தில் அன்பை நிலைத்து நிற்க செய்யுங்கள். அன்பை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறும்பொழுது அதை வாழ்ந்து காட்டுதல் என்பதுதான். வைத்துக் கொள்ளுங்கள் என்று போவடியாக கூறுகின்றார். அனைவருக்கும் நலன் தருவதை மட்டுமே நீங்கள் மனத்தில் எண்ணுங்கள். இந்த ஒரு வார்த்தை மிக சிறப்பான வார்த்தையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நம்முடைய மனது என்ன நினைக்கின்றதோ அதைத்தான் நமது உள்ளம் செய்யும், உடல் செய்யும். அதற்கு ஏற்ற எல்லா உடல் அமைப்புகளும் அதற்கு ஏற்றவாறு இணைந்து இயங்கும் என்பதுதான் இயற்கை விதி. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஹிட்லர் வந்து நிறைய நாடுகளுக்கு போர் செய்ய சென்றார். இந்த போர் செய்யல் என்று சொல்லும்போது எதிரி நாடுகளை வென்றபோது அந்த படை வீரர்களை எல்லாம் கைதிகளாக பிடித்து கொண்டு வந்து விடுவார்.
பிடித்து கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்வார் என்றால், தன்னுடைய சோதனை சாலையில் வைத்து அவர்களுக்கு சோதனை செய்து தன்னுடைய வீரர்களை வலுப்படுத்துவதற்காக பல காரியங்களை அவர் சோதனைகளாக இந்த பிடித்து வரப்பட்ட போர் வீரர்களை வைத்து பயன்படுத்தி அவர்களை ஒரு கருதியாக பொருளாக பயன்படுத்தி தன்னுடைய படை வலிமையை கூட்டுவதற்காக இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். இவர் ஒரு சோதனையை செய்கிறார். என்ன சோதனை என்றால், மனிதர் நான் சொல்கின்றதை அவர் உள்வாங்கிக் கொண்டால் அவர் அதன்படி எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை அறிய வேண்டும். எவ்வளவு நாளில் அல்லது எவ்வளவு நேரத்தில் நாம் சொல்கின்றதை அவர் மனது ஏற்றுக்கொண்டு அதன்படி அவரது உடல் இயங்கும் என்பதை சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு திடம் வாய்ந்த நல்ல ஒரு போர் புரியும் நல்ல திடகாற்றம் உள்ள ஒரு மனிதரை போர் வீரரை அழைத்து வருகிறார். சிறையிலிருந்து அழைத்து வந்து சோதனை கூடத்திற்கு அங்கு இட்டு செல்கிறார். அவரிடம் சொல்கிறார், உங்களை நான் பெரிய துன்புறுத்துதலுக்கெல்லாம் உள்ளாக்க போவதில்லை. வீட்டில் நிறைய துன்புறுத்துதலுக்கு உள்ளாக்கினார். படை வீரர்களை மட்டுமல்ல சாதாரண மக்களை கூட நிறைய துன்புறுத்துதலுக்கு உள்ளாக்கி அவர்களை கொன்றிருக்கிறார். இந்த ஹிட்லர் இந்த போர் வீரனை பார்த்து, நான் உன்னுடைய உடம்பில் அதாவது உன்னுடைய தொண்டையில் நான் ஒரு சிரிஞ்ச் சிரிஞ்சினா நம்ம ஊசி போடுறாங்களா, அது பெரிய அந்த ரத்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஊசியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஊசியை சொல்லி உன்னுடைய உடலில் உள்ள இரத்தத்தை எல்லாம் உறிந்து எடுத்து விடுவேன், நீ ஒரு மணி நேரத்தில் இறந்து விடுவாய் என்று கூறுகிறார். நாம் எப்படி இறக்கும் போது உறுதி அது இரத்தத்தை எடுத்து செத்தான எப்படி செத்தான சுட்டு கொண்டான எல்லாட்டை வெட்டி கொண்டான எப்படியோ நாம் சாகப்படுறோம், சரி இவன் தேவைதான் செய்கிறான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த போர் வீரர் தயாராக இருக்கிறார். இந்த போர் வீரரை ஒரு தூணில் வைத்து கட்டுகின்றார். கட்டி பெயர்ப்பின் அவருடைய கண்களை நன்றாக இது கட்டிவிடுகிறார். கண்ணில் ஒன்றுமையாக சுற்றி வர என்ன நடக்கின்றது என்று அவருக்கு தெரியக்கூடாது என்று ஒரு நல்ல துண்டை எடுத்து கண்ணை நன்றாக கட்டிவிடுகிறார். அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவர் நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் அவர் காதல் உணர முடியும் அல்லது தொடுதலால் அவரால் உணர முடியும். அப்பொழுது அங்கே ஒரு பாத்திரத்தில் உயர்ந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கூளையில் தண்ணீர் வைக்கின்றார். கீழே ஒரு பாத்திரம் அங்கே ஒரு பாத்திரம் வைக்கின்றார். மேலே ஒரு பாத்திரம் கீழே ஒரு பாத்திரம் இடையில் ஒரு குழாய் அதாவது நம்ம ரத்தம் எடுக்கிற ஒரு டியூப் பயன்படுத்துறாங்க. அந்த டியூபை உடையில மாட்டி அது ஒரு சின்ன ஒரு டேப் மாதிரி வைக்கிறார். அந்த ரத்தம் வந்து சொட்டு சொட்டா ஒன்ற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகின்றார். இந்த மனிதருக்கு சுற்றி வர என்ன இருக்கின்றது என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை. எல்லாம் ரெடியான பின்னர் ஒரு குண்டூசியை எடுத்து அவருடைய தொண்டையில் குத்துகின்றார். குண்டூசியை ஒரு தொண்டையில் குத்தினா கொஞ்சம் ரத்தம் வரும் நிச்சயமாக வரும். இந்த குண்டூசியை குத்த உடனே இந்த டேப்பை திறந்துவிட இந்த மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், நம்முடைய உடலில் இப்பொழுது ஊசியை சொல்லிவிட்டார்கள், நமது ரத்தம் இந்த கோப்பையில் அல்லது இந்த பாத்திரத்தில் விழுந்து கொண்டிருக்கீங்க, சொட்டு சொட்டி முடிந்த தண்ணீர் முடிந்த சத்தமானது அவருக்கு ரத்தம் விழுகின்ற சத்தமாக கேட்கின்றது. வேறு ஒன்றும் அவர்களுக்கு கூறவில்லை. ஏனென்றால் நம்முடைய ரத்தத்தை எல்லாம் உறுதி நீ எவ்வளவு நேரத்தில் சாகின்றா என்பதுதான் நான் கணக்கிடப் போகிறேன் என்று சொல்கிறான். அதுவும் ஏறக்குறைய நீ ஒரு மணி நேரத்தில் இறந்து விடுவாய் என்று சொல்லிவிட்டார். ஆக இவன் தன்னுடைய நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றான். சரியாக 40 நிமிடத்தில் அந்த மனிதன் இறந்து விடுகிறார். அவருடைய உடலிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் தான் அந்த குண்டூசியை சொல்லினார். அதாவது இவனுடைய ஏற்கனவே இவனுடைய உடலில் பதித்தாயிற்று. நான் இந்த ரத்தத்தை எடுப்பதன் மூலம் ஒரு மணி நேரத்தில் இறந்து விடுவேன் என்று அவன் மனத்தில் உறுதி செய்கிறார். அதையே அவனுடைய உடலும் நிகழ்த்துகின்றது. ஆக மனத்தில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் உடலும் செய்யும். அதற்கு ஏற்றவாறு எல்லாம் இயங்கும் என்பதுதான் நியதி. இது இயற்கையின் விதி. பல நேரங்களில் நாம் எதை மனத்தில் கொள்கின்றோமோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கின்றது. அதுதான் பல வேளையில் நாம் விசுவாசம் என்று கூறுகிறோம், நம்பிக்கை என்று கூறுகிறோம், இறை நம்பிக்கை என்று கூறுகிறோம். இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நம்பிக்கை இருக்கின்றது, அவர்களும் அதைத்தான் நடக்கின்றது என்று கூறுகிறார்கள். நாம் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கின்றோம். ஆக நாம் எதில் நம்பிக்கை இருக்கின்றோமோ எனக்கு எதை மனத்தில் இருக்குகின்றோமோ அதுதான் வாழ்வில் நடக்கும். அதைத்தான் நாம் விசுவாசம் என்று மகிழ்ச்சியோடு கூறுகின்றோம். ஆக இந்த பவுலடியார் கூறும், அனைவருக்கும் நலம் தருவதை மட்டுமே மனத்தில் இருத்துங்கள். இந்த வார்த்தை மிக சிறப்பான வார்த்தை. நாம் கடவுள் காட்டிய நல்ல வழிகளை எல்லாம் நமது மனத்தில் இருத்தி கொண்டார். எப்பொழுதும் அதை இருத்தி கொண்டுவது என்பது அதை விட்டு விலகி செல்லக்கூடாது. இதை நினைத்தால் நிச்சயமாக அது நடக்கும். எத்தனையோ புதுமைகள் நடக்கின்றன. அன்னை கனிமொழி வாழ் வழியாக, இயேசுவின் வழியாக, அந்தோனியார் வழியாக இந்த மனிதர்களுடைய பரிந்துரையால் எல்லா புதுமைகளும் எல்லா இடங்களிலும் நடக்கின்றது. இதோ இந்த திருத்தலத்திலும் நிறைய புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக
நாம் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை நம்மில் நிறைவேறும், கடவுளும் அதை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் நமது நம்பிக்கை. ஆக இந்த பவுடியார் கூறுவது போல நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நல்லதை நிலைநிறுத்திக் கொள்வோம். இந்த நல்லதை நினைத்து நல்லதை செய்வது என்பது ஒரு சாதாரண எளிய காரியம் அல்ல. அதை எப்பொழுதும் பொழுதும் அதை நினைத்து அதை அதில் வாழ முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் இடைய முதல் வாசகத்தில் பவுடைய ரோமியர்களுடைய திருமுகத்தில் கூறுகின்றார். எல்லா மனிதரும் நலம் தருவது எதையோ அதை மட்டுமே நீங்கள் எண்ணுங்கள். வேறு எதை தீயது எதையுமே சிந்திக்காது. தீயது செய்ய நினைத்தால் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று இன்னொரு வாசகத்தை முதல் பாகத்தில் கூறுகின்றார். ஆக நன்மை செய்வதற்கு நன்மை செய்வது என்பது மிக எளிதான ஒன்று. எல்லா குடும்பங்களையும் பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்கிறார்கள், நண்பர்கள் ஒருவருக்கு அன்பு செய்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் கொடுக்கின்ற அன்பு திரும்பி வரும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அன்னை தெரசா அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள். நமக்கு நன்மை செய்தால் அது திரும்பி வராது என்று தெரிந்தும் அதை செய்தவர். பலவேளை நாம் இதை செய்வதில்லை. ஏனென்றால் நமக்கு இன்றைக்கு ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நாளை நமக்கு திரும்பி வரும் என்ற எதிர்பார்ப்போடு செய்கின்ற காரியங்கள் எதுவும் பெரிய காரியங்கள் அல்ல. இது எல்லாரும் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களாய் நாம் இதை கடந்து ஒருபடி உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபியுங்கள். உங்களை அன்பு செய்யாதவர்களை அன்பு செய்யுங்கள். இது மிக கடினமான ஒரு காரியம். இதையே நாம் மனத்தில் இருக்க வேண்டும். இதையே நமது வாழ்வின் மையப்பொருளாக எடுத்துக்கொண்டு வாழ ஆண்டு கூட வரம் கேட்டு இந்த திறப்பை தொடர்ந்து கொண்டு கொடுப்போம்.